ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் எடையை தூக்கத்திலேயே குறைக்க உதவும் இரவு நேர குடிநீர், அதாவது சூப் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூப் எப்படி வந்து ரெடி பண்ணுறது, இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, எல்லாருக்கும் இது பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். உடல் பருமனால் அவதிப்படுறவங்க, கெட்ட கொழுப்பு உடம்புல அதிகமாக சேர்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ வாங்க, இப்போ அந்த சூப் தயாரிக்க என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கையில் எடுத்துருக்கிறது வந்து கொள்ளு. கொள்ளு வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து சீரகம், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு. காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுன்னா மிளகு கம்மியாக எடுத்துக்கலாம். பூண்டு வந்து 2 பல் போதுமானது. அப்புறம் மஞ்சள் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ தான், இது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். உடல் பருமனால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த கொள்ளு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே இது உதவும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த கொள்ளு மட்டும் எடுத்து அதை இந்த பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி வறுத்த கொள்ளை கொஞ்சம் நேரம் எடுத்து தனியாக ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மிளகு சீரகம் இருக்கு இல்லையா, ஸோ இதையும் அதுக்கடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துக்கிறோம். இப்படி வறுத்து முடித்ததை கொள்ளில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் சூடு ஆறணும், அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் வந்து தனியாக பிரித்து எடுத்து வைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பவுடராக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் வந்து உங்களுக்கு 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே பயன்படுத்தி முடிச்சுக்கலாம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சூப்பு தயாரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 2 டம்ளர் வந்து தண்ணீர் வந்து சேர்த்துக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம 2 ஸ்பூன் அந்த கொள்ளு பொடி தான் ஆட் பண்ண போகிறோம், அதனால 2 டம்ளர் வந்து அளவு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அந்த 2 பல் பூண்டு சீவி இருந்ததை நம்ம இந்த தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மஞ்சளை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பவுடரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது 2 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இந்த தண்ணீரை முழுமையாக வந்து நீங்கள் கொதிக்க விடலாம். எப்படின்னா, இந்த 2 டம்ளர் தண்ணின்றது 1.5 டம்ளராகவோ 1 டம்ளராகவோ வத்துற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வந்து அடுப்பை மிதமான தீயில் வச்சு நீங்கள் வந்து இதை கொதிக்க விடலாம். இப்படி கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. இதனுடைய சூடு ஆறவும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இரவு நேர உடல் எடையை குறைக்கும் சூப் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கொள்ளு சூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. கொள்ளு சூடு அப்படின்றதுனால நீங்கள் 1 நாள் விட்டு 1 நாள் எடுத்துக்கலாம், இல்லை 2 நாள் விட்டு 1 நாள் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தத்துக்கு வாரத்தில் 1-2 நாள் இல்லை 3 நாள் எடுத்தால் போதும். உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கரைஞ்சி உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த சூப் வந்து உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர நிறைய உடல் எடையை குறைக்கிறதுக்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் கூட வந்து பார்க்கலாம். வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா லைக் பண்ணிவிட்டு அவங்களோட வந்து ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.